விஜய் டிவில ஒளிபரப்பாகும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமா பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆனவர் தான் நம்ம புகழ். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா காமெடி ஷோல நகைச்சுவை பண்ணிட்டு இருந்தாலுமே குக் வித் கோமாளி நிகழ்ச்சி தான் இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்தது. விஜய் டிவில இருந்து சினிமாவுக்கு போய் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ விஜய் டிவியால அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கவர் தான் நம்ம புகழ். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில அவரோட காமெடி திறமையை காட்டி மொத்த ரசிகர்களையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. இதனால அவருக்கு பல முன்னணி நடிகர்களோட பட வாய்ப்புகளும் கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அஜித்தோட வலிமை, விஜயோட தளபதி 65, சிவகார்த்திகேயனோட டான், அருண் விஜயோட AV 33, இந்த மாதிரி பல படங்களை கமிட் ஆயிருக்காராம். அதே போல சிவகார்த்திகேயனோட வருத்தப்படாத வாலிப சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா இந்த மாதிரி படங்களை இயக்கிய இயக்குநர் பொன்ராம் அவர்களோட இயக்கத்துல விஜய் சேதுபதியோட VJS 46 அப்படின்னு ஒரு படத்துல முழுக்க முழுக்க நகைச்சுவை நடிகராகவே படம் முழுவதும் காமெடியன் கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக வாய்ப்பை பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வெளியாகும் படங்களை பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி யோகி பாபுவை தான் காமெடி கேரக்டர்ல ஆக்கிரமித்து வந்துட்டு இருக்காரு. பட் இப்போ அவருடைய இடத்தை குக் வித் கோமாளி புகழ் தட்டி தூக்க போவதா சினிமா வட்டாரத்துல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.